தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக 1 முதல் 12 வகுப்பு வரை பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தன. தற்பொழுது படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில் நேற்று பிப்ரவரி 1 முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. அதற்காக அரசியல் கட்சிகள் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றது. இதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு மீண்டும் தொடர் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி வாக்குப்பதிவு பிப்ரவரி 18 வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. அடுத்த வார விடுமுறை நாட்களான சனி ஞாயிற்களை சேர்த்து பிப்ரவரி 18 முதல் 22 வரை விடுமுறை விடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.